பல்வேறு தொடர்ச்சியான நடவடிக்கைகள் முன்னாடி வரைக்கும் தமிழகத்தை பொறுத்தவரை எல்லா சேனல்ஸ் மீடியாவோட சத்தம் நல்லா இருக்கனால சுயமோட்டம்னு சொல்லக்கூடிய கேசஸ் எல்லாமே மீடியாவிலேருந்து எந்த விஷயங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்லேயோ இல்லை வந்து சமூக வலைத்தளங்கள்லையோ எந்த மீடியா போட்டாலுமே 24 மணி நேரத்துக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் நம்ம பீஸ்ட்ரெஸ்மான் சொல்லியிருக்கோம். அதன் அடிப்படையில் தமிழகத்தில் கடந்த 3 மாதங்களில் பதிவான 83 கேசஸ் எல்லா பத்திரிகையிலையும் வந்து கேசஸ் எல்லாமே ஆக்ஷன் எடுத்துட்டோம். அந்த குயிக் ரெஸ்பான்ஸில் வந்து சிறப்பாக செயல்படுறதுக்கு உங்களோட இன்னும் கொஞ்சம் மீடியா இன்ட்ராக்ஷன் வந்து சின்ன விஷயங்கள். ஒரு குழந்தை வந்து கல்வி கட்டணமாகட்டும் 18 வயதுக்கு கீழே இருக்க எல்லாருமே சிறார்கள் வந்து குழந்தைங்க தான். ஸோ அதனால் வந்து மீடியாவோட இன்ட்ராக்ஷன் வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் இவங்களுக்கு வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ பண்ணிங்கன்னா நம்ம அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கலாம். அதுக்கு முதல் வந்து ஒரு நன்றியை தெரிவிக்கிறேன். ரெண்டாவது, இந்தியாவிலேயே முதல் மாதிரியாக அமைச்சரோட ஒப்புதலுடன் 727 டிஸ்ட்ரிக்ட் 727 டிஸ்ட்ரிக்ட் இந்தியா ஃபுல்லாக இருக்கிற 727 டிஸ்ட்ரிக்ட்லையும் கூக்கன் கார்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த விதமான இடையூறுகள் இல்லாத கடைக்கோடி மக்கள் வரைக்கும் சென்றடைய மாதிரி அமர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து NCPCR பெஞ்ச். NCPCR நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் சில்ட்ரன், தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையம். இது NCPCR பெஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து என்னென்னா இங்கே தான் முதல் முறையாக இந்த அறிவிப்பு தான் வெளியிடுறோம். 26ஆம் தேதி இந்த அமர்வு அப்படின்னு என்ன NCPCR பெஞ்ச் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அமர்வில் வந்து டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட், சீனியர் டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் மெம்பர்ஸ் அப்படிங்கிற மாதிரி மொத்தமாக 25 லிருந்து 30 பேர் கொண்ட குழு வந்து நாங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு கோட்டத்தில் நம்ம உட்காருவோம். ஒரு கோட்டத்தில் உட்காரும் போது 10 டிஸ்ட்ரிக்ட் கவர் ஆகும். இது வந்து நாங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய NCPCR மெம்பர்ஸ் வந்து ரெண்டு பேர் இருக்கோம். அருணாச்சல் பிரதேஷ், தமிழகம் மற்றும் தெலுங்கானா, ஆந்திரா, கேரளா அப்படின்னு ஒரு 7-8 ஸ்டேட்டில் ஸ்டார்ட் பண்ணுறோம். 3 மாத காலத்துக்குள் 727 டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய குறைகள் அதெல்லாம் எல்லா குறைகளுமே வந்து தீர்க்கப்பட்டு இருந்தாலும் மாவட்ட ஆட்சியர் முன்னாடி, அந்தந்த மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சியர் முன்னாடி அவங்க தங்களுடைய குறைகளை சொல்லி அதுக்கான நடவடிக்கை அங்கேயே செய்யப்படும். இதுதான் இதில் புதுமை. என்னென்னா இந்த பெஞ்ச் வந்து எதுக்கு ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா, இந்த அமர்வே வந்து நடவடிக்கை துரித நடவடிக்கை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எல்லா வாட்டியுமே ஒரு திட்டங்களை வந்து டிராஃப்ட் காப்பி கொடுக்குறோம், வரைவு கொடுக்குறோம். பட் ஆனால் சொல்யூஷன் இல்லை. சொல்யூஷன் வேணும்னா நம்ம மக்களை போய் சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்கு கடைசி வரைக்கும் மக்களுக்கு அது ரீச் ஆகணும். குழந்தைகள் பாதுகாப்பில் தேசிய குழந்தைகள் ஆணையம் வந்து பலவிதமான முயற்சிகள் நம்ம செஞ்சுருக்கோம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி குயிக் ரெஸ்பான்ஸில் வந்து நல்லாவே ஒரு ரொம்ப ஒரு ஆக்டிவாக போயிட்டுருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த NCPCR அமர்வு, இந்த பெஞ்ச் ஆஃப் NCPCR, இது வந்து 21ஆம் தேதியிலேருந்து இந்தியா முழுவதும் தொடங்க உள்ளது. இதுக்கான பத்திரிகையாளர் சந்திப்பு தான் இது. கேள்விகள் கேட்கலாம். பகுதி வாரியாக அந்த என்னென்ன குறைகள் வந்து அந்த அமர்வு எடுத்துக்க போகிறாங்கன்றது தான் உங்களுக்கு நான் பிரேக்கப் கொடுத்துருக்கேன். அதாவது ஒரு குழந்தை பாதுகாப்பு உரிமையில் என்னென்ன வரும் அப்படின்னு. ஒரு மாவட்டம் அப்படின்னா குழந்தைகள் பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆரம்பித்து ஹெல்த் வரைக்கும் இருக்குது. அதாவது குழந்தை பாதுகாப்புன்றது 18 வயதுக்கு கீழே இருக்க யாராக இருந்தாலும் அந்த பாதுகாப்பு வந்து ரொம்ப உறுதிப்படணும். இதில் வந்து தமிழ்நாட்டில் வந்து முதல் இடம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ராமநாதபுரம், விருதுநகர், கன்னியாகுமரி, மதுரை, திருநெல்வேலி, புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல், தூத்துக்குடி, தேனி. இது வந்து தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது எப்படின்னா, இந்த இது நித்தி ஆயோக் மூலமாக டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து அவங்க வந்து டெவலப்டு டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம இது எதுக்கு வந்து ராமநாதபுரத்தை முதல் செலக்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே வந்து என்னென்னா நித்தி ஆயோக் மூலமாக இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கேட்டகரி வைஸ் தான் நம்ம செலக்ட் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து இதனால் என்ன பயன்னு கேட்டிங்கன்னா, 727 டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். அதாவது குழந்தைகள் ஆணையம் வந்து ஒன்று இருக்குது அப்படின்றது பின்தங்கிய மாநிலங்களில் நிறைய பேருக்கு வந்து அது வந்து தெரியல. இன்னொன்று, அவேர்னஸ் கிடைக்கிறதுனால குற்றங்கள் வந்து குறையும். இது எங்களோட நோக்கமே வந்து குற்றம் குறையணும், குற்றங்கள் வந்து நல்லா குறையணும். மாநிலத்துக்கு பாரத பிரதமர் மற்றும் அமைச்சரோட வட்டிகாரத்தின்படி இந்த திட்டம் வந்து செயல்படுத்த போகிறோம். ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட் நிறைய தேவை.
எல்லாமே நம்ம தமிழக ஊடகங்கள்லேருந்து தமிழக மீடியாலேருந்து எடுத்தது அத்தனை. அதாவது இதுக்கு வந்து ஸ்டேட் கமிஷனோ இல்லை வந்து டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டி அதெல்லாம் அவங்க ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்றதோட நம்ம சுயமோட்டோ ஃப்ரேமில் எடுத்தோம். சுயமோட்டோ ஃப்ரேம் எடுத்து எல்லாமே வந்து தீர்வு வந்து 39 தீர்வு பண்ணிட்டோம். அதாவது சொல்யூஷன் கிராண்டட் சொல்யூஷன்னா பாதிக்கப்பட்டவருக்கு தகுந்த நிவாரணமோ தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கோம். இன்க்ளூடிங் அதில் வந்து பெரிய பெரிய கேசஸ் நிறைய இருக்கு. அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குழந்தை வந்து கொடுமைப்படுத்தும் போது அதிகாரிகள் அரசியல்வாதின்னு பாக்குறது இல்ல, குற்றம் செய்தவர் பாதிக்கப்பட்டவர் அவ்வளவுதான். இதுல வந்து எந்த இண்டிவிஜுவல் கேசஸுமே நம்ம எந்த எந்த பிரஸ் மீட்லயும் சரி எந்த இதுலயுமே சரி இண்டிவிஜுவல் கேசஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்றதுன்றது எனக்கு வந்து அது தவறாப்படுது இல்லை, அது சட்டத்தையும் அந்த இடம் இல்லை. கமிட்டி லீகல் ஹோம்லாம் விசிட் பண்ணதோட அவுட்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ் மொத்தம் இந்தியாவில் இருக்கக்கூடிய 297 லீகல் ஹோம்ஸையுமே ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் ஆல்ரெடி செக் பண்ண சொன்னாங்க. நம்ம பதவி ஏற்றதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மாவட்டங்களில் இருக்கக்கூடிய எல்லா ஹோம்ஸையுமே நம்ம ஒரு வாட்டி விசிட் பண்ண சொல்லியாச்சு. அதுக்கான அவுட்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய இண்டிகேட்டர்ஸ் வந்து லெஸ்ஸாக இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ண சொல்லி சொல்லிட்டோம். அதுக்கான இன்ஸ்பெக்ஷன் டீம் இப்போ மாற்றி அமைக்கிற டீம் வந்து அது வெரிஃபை பண்ணணும். இப்போது நான் ஒரு தவறுகளை சுட்டி காட்டுறேன் அப்படின்னா, அவங்க வந்து நான் தவறு செஞ்சுட்டோன்னு எங்களுக்கு ரிப்ளை அனுப்புகிறாங்க. ஸோ அதை வெரிஃபை பண்ணுறக்காண்டி இன்னொரு டீம் ஃபார்ம் பண்ணுவோம். அது மாதிரி தான் அதை அதை பேஸ் பண்ணிடுவோம். இந்த 39 தீர்மானம் இல்லையா, அது 39-18 போஸ்டர் ஜுபினல் ஜஸ்டிஸ் தனியாக இருக்குது, மண்டலம் குன்றிய குழந்தைகள் தனியாக இருக்குது, மண்டலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் தனியாக இருக்குது, இது மாதிரி பல்வேறு வகையாக இருக்குது. அதெல்லாம் கிடையாது. அதாவது மூணு ரிமைண்டர்ஸ் அப்படின்றது நம்ம அனுப்புறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ரிமைண்டர் முன்னாடி எவ்வளவோ தமிழகத்தை பொறுத்தவரை எல்லா கேசஸுமே வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஒரு 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 வைரல் ஆயிருது அப்படின்றப்ப எல்லாருமே அலர்ட்டாக இருக்காங்க. இப்போ வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான விஷயம் நமக்கு வந்து அடுத்த ஜென்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் தான். ஸோ வந்து இப்போதைக்கு நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எல்லாமே வந்து டுவர்ட்ஸ் வந்து அந்த ஸ்கூல், அதே மாதிரி ஸ்கூலை சுற்றி இருக்க அந்த போதைப் பொருட்கள் அந்த விஷயங்கள் தான். ஏன்னா வடநாடுகளோட கம்பேர் பண்ணும்போது தமிழகத்தில் வன்கொடுமைன்றது அந்த பாஸ்கோ இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து அந்தளவுக்கு ரெக்கார்டிங் வந்து இல்லை. ஏன்னா வந்து அவேர்னஸ்னால இல்லை, சட்டத்திட்டங்கள் கடுமையாக இருக்குன்றதை எல்லாருமே புரிஞ்சு காரணிக்கிறாங்க.